ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துருக்கிறது நம்ம உழவன் பாதை. இப்போ வந்து நம்ம எப்படி வந்து அந்த அடையில் நம்ம வந்து புதுசாக கட்டுறதுக்கு எப்படி வந்து ட்ரை பண்ணோம் அப்படின்றது வந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம். இப்போ வந்து இதெல்லாம் நம்ம வந்து கட்டியிருக்கோம். இது வந்து நம்ம சின்ன சின்னதாக கட்டணும். இப்போ நல்லா பெருசாக கட்ட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து இந்த சைடு இன்னும் இந்த ட்ரேவை இன்னும் அது தொடவே ஆரம்பிக்கலை. இங்கே பாருங்கள், கட் பண்ணி விட்டுருச்சு. தெரியுதா உங்களுக்கு? ஏதோ வாழைநாரை வந்து கட் பண்ணி விட்டுருச்சு. அதனால தான் வந்து வாழைநார் போட்டு கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இதில் வந்து பெருசாக வந்து நம்மக்கிட்ட இல்லை. நான் பெருசாக ஒன்றும் நம்ம இதில் கட்டலை. அதனால் வந்து இப்போ நம்ம கொஞ்சம் பெருசாக எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் பெருசாக எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து இதை வந்து எடுத்தாச்சா? அடுத்து இதை என்ன பண்ணணும்னா இந்த ட்ரேவை எடுத்துடணும். ஃபஸ்ட்டு எடுத்து இப்படி கீழே வச்சிடலாம். ஒன்றும் ஆகாது, ரொம்ப அமைதியாக எடுக்கணும் அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி இந்த ட்ரேலேருந்து எடுத்து கட் பண்ணிட்டோம். அதனால் வேற ஏதாவது ட்ரேலேருந்து எடுத்து பார்ப்போம். எல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிச்சு. இந்த ட்ரே ரொம்ப குண்டாக இருக்குது. இதை எப்படி எடுக்கிறதுன்னு தெரில. ஒரு ரெண்டு ட்ரே ஒட்டுக்கா வருது இதில். இங்கே பாருங்கள், இது வந்து அந்த ட்ரேயில் மட்டும் இல்லாமல் சைட்லலாம் வச்சுருக்கு. ரெண்டு ட்ரேக்கும் சேர்த்து இது கட்டியிருக்கிறதுனால இந்த ட்ரேவை எடுக்க முடியாது. இது வேறு ட்ரே எடுத்து பார்ப்போம். இந்த ட்ரே இப்படி கட்டியிருக்குன்னு, இதுவும் ரெண்டு ரெண்டு ட்ரேவாக கட்டியிருக்கு. பார்த்தீங்களா எப்படி கட்டியிருக்குன்னு? இதுதான் அது. அந்த ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். கீழே இருக்க ட்ரேக்கு வந்து இந்த மாதிரி அடியில் வந்து கட்ட கொடுக்கல. பாருங்கள், இங்கே இதோட மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கீழே இருக்க ட்ரேக்கு வந்து இது கொடுக்காதனால வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ வந்து நம்ம எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்கிற இந்த இது எல்லாமே வந்து புழுக்களோட அடை. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல உள்ள புழு இருக்கு பாருங்க, கொஞ்சம் நகந்தா தெரியும். இதுக்குள்ள இங்க இருக்க இது வந்து புழுவு. அதனால இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப புழு இல்லாத அடை இது பாத்தீங்களா, இதெல்லாம் புழு இல்லாத அடை. இப்ப இந்த அடையை வந்து நம்ம கட் பண்ணி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, இங்க ஃபுல்லா வந்து எதுவுமே இல்லாம இருக்கு. இப்போ வந்து நம்ம இந்த சைடு மட்டும் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இது இப்போ தான் கட்ட ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இந்த சைட்லேருந்து கட் பண்ணி கூட கொஞ்சம் பெரிய அடையாக வந்து நம்ம வைக்கலாம். இதை வந்து எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து இப்போ நம்ம வந்து இது ரொம்ப மெல்லிஸாக தான் இருக்கும், மெல்லுகு தான். நம்ம லைட்டாக இன்செர்ட் பண்ணாலே இது வந்து உடஞ்சிடும். பாருங்கள், ஹோல் விழுந்துருச்சு. தெரியுதா உங்களுக்கு? இதை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி எடுத்துடணும். இது புது மெழுகு, புதுசாக இருக்கனால கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது. பழசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், அவ்வளோதான். பாருங்க, அவ்வளோதான். இந்த இதை வந்து இப்போ வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த ட்ரேவை அப்படியே எடுத்து உள்ளேயே வச்சிடலாம். கொஞ்சம் அலங்காமல் எடுத்து கொண்டு போனோன்னா உள்ளே போயிடும். இங்கே பாருங்கள், இப்போ இது இருக்கா, இதை அப்படியே உள்ளே விட்டுட்டு நம்ம அப்படியே இன்செர்ட் பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக தான் இன்செர்ட் பண்ணணும். ஏன்னா நமக்கு நிறையா ஈக்கள் உள்ளே போயிருக்கு இல்லையா. இப்போ வந்து நம்ம அந்த இடத்த எடுத்துட்டனால நிறையா ஈயுமே வந்து அந்த இடத்துல தேனியுமே இருந்திருக்கும். அதனால் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் வைக்கிறதுக்கு மட்டும். அதுக்குன்னு ரொம்ப அமுத்திட்டோன்னா ஈ எல்லாமே வந்து நம்மளை கடிக்க ஆரம்பிச்சிடும். பொறுமையாக இது பண்ணணும், அவ்வளோதான். இப்போது அடுத்து வந்து நமக்கு பாருங்கள், இதுதான் ட்ரே. இந்த ட்ரேயில் தான் வந்து ட்ரேவை தான் நம்ம இது கூட இன்செர்ட் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், இது கூட இப்படி இன்செர்ட் பண்ணணும். இதை வந்து எப்படி இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக வந்து இங்கே பாருங்கள், இந்த கத்தியை வச்சு லைட்டாக இப்படி இன்செர்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஹோல் விழுந்துடும். பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது.
இந்த ஹோல்குள்ளே வந்து வாழைநாரை வச்சு இப்படி கட்டணும். இதுதான் வாழைநாறு. இதை வந்து ஃபஸ்ட்டு செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிரிச்சிட்டோன்னா, பிரிச்சாச்சா, இப்போ வந்து இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஹோல்குள்ளே உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுத்துட்டு இதை கொண்டு போயிட்டு, இதை கொண்டு போயிட்டு நம்ம இது கூட இன்செர்ட் பண்ணிடலாம். பார்த்தீங்களா, இப்போ வந்து நம்ம எப்படி கட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, இந்த மாதிரி கட்டிட்டோம். இப்போ வந்து நமக்கு இந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்குது, இங்கெல்லாம் அட்டாச் ஆகாமல் இருக்குது. இன்னும் ஒரு 2 டேஸ் கழித்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஹோல்லாம் அட்டாச் ஆகிட்டு இதில் வந்து தேனீ கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு தேனி இருக்குது பார்த்தீங்களா. இந்த தேனி எல்லாமே கடிக்காது. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஆண் தேனீக்கள். ஆண் தேனீக்களுக்கு வந்து கடிக்கிற அந்த கொடுக்கு வந்து இருக்காது. இப்போ வந்து இந்த ட்ரேவை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக எடுத்து வைக்கணும். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துலலாம் வந்து இந்த தேனி உட்காராமல் பார்த்துக்கணும். ஏன்னா நமக்கு எடுத்து வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஏன்னா தேனீக்கள் நிறையா வெளியே இருக்கும்போது. இப்போ வந்து நம்ம அலங்காமல் கொஞ்சம் சேஃபாக எடுத்து வைக்கணும், ஏன்னா நிறையா தேனீக்கள் வந்து வெளியே இருக்கு இல்லையா, அதனால் நிறையா பறக்க ஆரம்பிக்கும், நம்மளை கடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதனால் அலங்காமல் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி வைக்கும்போது கீழ் ட்ரேயில் தேனீக்கள் வந்து கொஞ்சம் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். இங்கே பாருங்கள், இப்போல்லாம் இந்த இடத்துல வந்துட்டுருக்கா. இப்போ இது வந்து கேப் இருக்க இடத்துல வரத்தான் செய்யும், அப்போ வந்து ஏதாவது அடிப்பட ஆரம்பிக்கும். கரெக்டாக வச்சிடணும். இப்போ வந்து இந்த சைடு மட்டும்தான் அந்த தேனீக்கள் வந்து இருந்தது. அந்த தேனீக்கள் வந்து உள்ளே போயிடும். அப்படி இல்லைன்னா நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த பக்கமாக அந்த ஹோல் வெளியே உள்ளே போயிடும். போகுது பாருங்கள் உள்ளே எல்லாமே. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இது எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.